முருகனுக்கு அருளரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வலோகானாம் விசேஷே அவலோகிதம், விதேய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமஹ. ஓம் பத்ரம் கர்ணே பீஷ்ணயாம தேவாஹ, பத்ரம் பஸ்யமாக்ஷர்பீஜத்ராஹ, ஸ்ரீரங்கைஷ சுஷ்டுவாகம்சனோபிஹ, ஸ்வஸ்திநோ வஸ்வினூஷா விஷவேதாச்சரியோ அஷ்டநேமிஸ்வஸ்தீனோஸ்பதி ததாத்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு பிருகஜாபால உபநிஷத்தில் நாலாவது மந்திரத்துலேருந்து 15வது மந்திரம் வரைக்கும் நேற்று எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம், அந்த தமிழ் பாஷ்யம் பார்த்தோம். இன்றைக்கி சான்ஸ்கிரிட் மந்திரம் பார்க்கலாம். வந்து என்ன கேட்டார், எனக்கு வந்து விபூதி ருத்ராட்சன் விபரங்களை சொல்லுங்கள். சொல்கிறேன். ததேதி, அப்படியே. பிரத்யோவாச்ச, பதிலாக வாச்ச, பதில் கூறினார் யார், காலாக்னி ருத்ரர். அப்படியே பதிலாக பிரத்ய வாச்ச, புஷுண்ட, ஹே புஷுண்ட, வாச்சியாமனம் கிம் இதி, கிம் இதி, என்ன சொல்கிறது, கிம் என்ன, வாச்சியமானம் என்ன சொல்கிறது, புஷுண்ட. விபூதி ருத்ராட்சோ மகாத்மியம் பிரபானேதி, விபூதி ருத்ராட்சத்தினுடைய மகாத்மியத்தை கூறுங்கள் என்றான். பிரபானேதி அதாது ஏவ பைப்பலாதேன சக சகோக்திம், சகோக்திம் இது அதாவையேவ, ஆதியிலேயே முதல்லையே அதனுடைய விவரங்கள் எல்லாம் பைப்பலாதுன்னு, பைப்பலாதேன்னு, பைப்பலாதுனால, பிப்பலாது மகரிஷினால் சக உக்தமிதி சொல்லப்பட்டதே, கூறப்பட்டதே. அப்படியா? அப்போ தத்து பலம் சுருத்திருத்தி, அப்போ அதனுடைய பலனை சொல்லுங்கள், கூறுங்க என்றான். அப்படியே டைலாகவே இருக்குது, நல்லாயிருக்கு படிக்கிறதுக்கு. இப்போ யார் குரு, யார், ருத்ரன். ருத்ரன் வச்சுங்க, காலாகினி ருத்ர, ருத்ர, ருத்ரன் வச்சுங்க. சிஷ்யன் யார், புசுண்ட, புசுண்ட. பிரம்மா கொஞ்சம் காகர், காக புசுண்டருடைய உறவில் உள்ள இருக்கார். தஷ் ஊர்தவம் கே வதாமதி, அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, தஷ் ஊர்தவம், தஷ்ய ஓர்தவம், அதுக்கு மேலே கிம் ப வதாமேதி, என்னத்தை சொல்கிறது. பிருகஜாபால அபிதாம், பிருகஜாபால கல்வியை, முக்தி ஸ்ருதியும், முக்தி ஸ்ருதியை, முக்தி ஸ்ருத்தினா என்ன, முக்தி வேதத்தை, மம உபதேசம், எனக்கு உபதேசம் செய்யுங்கள், குருஸ்வே, குருஸ்வே இதி, குருஸ்வே, குருஸ்வே செய்யுங்கள், என்ன, எனக்கு மம உபதேசம் கிருஷ்வேதி. ஓம் ததேதி, ஓம் அப்படியே, ஓம் சரி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சத்யோஜாத பிருத்திவி, இப்போ நீங்கள் கவனிக்கணும், ஒவ்வொரு நாலு தத்துவம் வருது, அஞ்சு தத்துவம் வருது, ஒன்று ஒன்றே அஞ்சஞ்சா வருது. சத்யோஜாத முகம் பிருத்திவி, ஆ தஷ்யாக ஷான் நிவர்த்தி, நிவர்த்தி வந்து கலை, அஞ்சு கலை, அஞ்சு முகம், அஞ்சு பஸ்மம், அஞ்சு கலர், அஞ்சு பசு, எல்லாம் அஞ்சு வருது. சத்யோஜாத முகம் ஒன்று,
பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு. சத்யோஜாத முகம் பிருத்திவி. என்ன கலை வந்து நிவர்த்தி கலா. என்ன கலர்? கபில கலர். கபில ப்ரௌன் கலர். கபில வர்ணா. நந்தா பசு பேர் நந்தா. ஒன்று சேர்த்துருக்கோம். ஆமாம் ஆமாம். தது கோமேய விபூதி. இதுக்கு விபூதி அஞ்சு தத்துவம் வந்துருச்சா? கேட்டால் நம்ம மறக்கவே கூடாது இதெல்லாம். ஏன்னா இந்த ஜென்மாவில் தான் இதெல்லாம் படிக்கிறீங்க. எல்லா ஜென்மாவுக்கும் பின்னாடி பயன்படும். இல்லை முக்தி அடைஞ்சாலும் உங்களுக்கு அது நீங்களே விருப்பப்பட்டு நான் ஒரு அவதாரம் எடுக்கிறேன்னு எடுக்கலாம்ல. இப்போ எனக்கெல்லாம் வந்து நிறைய புறபகாரத்தை செய்ய வேண்டியது இருக்கு. கொஞ்சோண்டு நாட்டை சிந்திச்சு பாருங்கள். வீட்டையே சிந்திச்சு இருக்கிற நீங்கள் கொஞ்சோண்டு நாட்டை சிந்திச்சு பாருங்களேன். மக்கள் கொஞ்சம் பொதுவாக பொது பார்வை மேலே ஸ்டேட் லைட் வியூ இல்லைன்னா கருட பார்வைன்னு சொல்கிறாங்களே, அந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறக்கம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக கருணை வந்துடுங்க. ஆட்டோமேட்டிக்காக கருணை வந்துடும். ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகணும் நல்லது அப்படின்னு தோணும். ஏதாவது ஒன்றுட்டு பண்ணிட்டு போகணும். கையில் துப்பாக்கி எடுத்து அந்த ஃபாரின்ல எல்லாம் என்ன பண்ணுறான், எய்தாப்பில் வர எல்லாரையும் சைக்கோ ப்ராப்ளம். அந்த மாதிரி ப்ரெஷரில் இருக்கக்கூடாது. தெளிவான அறிவோட ஆக்கத்தை செய்யணும். அடுத்தது வாபதேவா ததூக்கம். வாபதேவா, வாமதேவை தான் வாபதேவான்னு மந்திரம். வாமதேவ வாமதேவ முகம் உதக்கம் ஜலம். தத்மாத் பிரதிஷ்டா கலை. தஷ்யா கிருஷ்ணவர்ணா கருப்பு வர்ணா பத்ரா. கருப்பு கலர் பத்ரா பசு. தது கோமேயேன பஷிதம். நல்லா பிரகாசிக்கும். ஜாத்தம் உற்பத்தி ஆகுது. அடுத்தது அகோராத. அகோராத்லேருந்து பகினி அக்னி. தஸ்மாத் வித்யா. தஷ ரத்தவர்ணா சிகப்பு. சுரபி பசு பேர் சுரபி. வகை வகை, இது பேர் இல்லை வகை. அது பெரிய இனம். இப்போ ஜெர்சி நாட்டு பசு அப்படி வகை வகை சொல்கிறேன். அது மாதிரி வகை அது. தது கோமேயேன பஸ்மஜாத்தம். பஸ்மம் தயாரிக்கப்படுகிறது, உற்பத்தியாகப்படுகிறது. தத்புருஷாத் வாயு. தத்புருஷ முகம். தத்புருஷ முகங்கிறது கிழக்கு முகம், முன்னாடி இருக்கிறது. தஸ்மாத் சாந்தி கலா. தஷ்யா ஸ்வேதவர்ணா வெள்ள. சுஷீலா. சுஷீலாங்கிறது பசு. பசு பேர் சுஷீலா. நன்னடத்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, டிசிப்ளின் சொல்லுவோம், அதான் சுஷீலா. தஷ்யா கோமையேன ஷாரம் ஜாத்தம். ஷாரம் சொல்லக்கூடிய அக்ஷரம், அழியாத பொருள் கிடைக்கிறது. விபூதிக்கும் அக்ஷரம்னு சொல்லலாம், அக்ஷதைக்கும் அக்ஷரம்னு சொல்லலாம். அடுத்தது ஈசாநாத் அக்கா. ஈசாநாத் ஆகாசம். தஸ்மா சாந்தி அதீதம். தஸ்யா சித்திரவர்ணா. சித்திரவர்ணா லைட் கலரை வந்து சொல், லைட்டாக இருக்கணும். எந்த இதாக இருந்தால் லைட் கலர். சுமனா பசு. பசு பேர் சுமனா. இதெல்லாம் ஒரு நிலை, கலையில் படிக்கட்டு பார்ட்ஸ். நம்ம மேலே ஏறுறப்ப ராஜயோகத்தில் மேலே ஏறுறப்ப இதெல்லாம் ஒரு கலை. தது கோமேயேன ரக்ஷா ஜாதா. ரக்ஷங்கிற பேரில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதுவரைக்குமே 14 ஆயிடுச்சு. விபூதிம் பஷித்தம் பஷ்மம் ஷாரம். 15வது கலை, 15வது மந்திரம். விபூதிம் பஷித்தம் பஷ்யம் ஷாரம் ரக்ஷேதி பாதுகாக்கிறது. ரக்ஷ என்று பஸ்மனோ பவந்தி விபூதி ஆகின்றது, திருநீறு ஆகின்றன. பஞ்சநாமானி ஐந்து பெயர்களில் பஸ்மனோ பவந்தி. அஞ்சு பெயர்களில் பஸ்மம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பஞ்சர்பி நாமாபி சமை ஐஸ்வர்ய. இந்த பஞ்ச நாமத்துக்கும் அஞ்சு பேருக்கும் அஞ்சு விதமான பலன் உண்டு. அதான் ஒன்று ஐஸ்வர்யம், காரணாத் பூதி. பஸ்ம சர்வாக. பஸ்மங்கிறது என்ன பண்ணுது? சர்வா சர்வ அர்க, எல்லா பாவத்தையும் பக்ஷனாத் சாப்பிட்டுடுது, எரிக்குது. பாஷனாத் பஷிதம்.
பிரகாசிக்கிறதுனால பஷிதம். சாரணாத் பதம், சாரணாத் பதாம் சாரம், ஆபத்தை அழிப்பதுனால சரம் பண்ணதுனால சாரம் அக்ஷரம். பாபத்தை அழிக்கிறதுனால அதுக்கு பேர் சாரம். அப்புறம் பூத்தம், பிரேத்தம், பிசாச்சு, பிரம்மராட்சச, அபஸ்மாரம், இந்த அஞ்சு விதமான பேய்களுக்கு அதனுடைய பயத்திலிருந்து பவபீதிபியோ, அதனால தான் அந்த காலத்துலேருந்து எங்கேயோ பயந்துட்டா பயந்துட்டான் வந்து விபூதி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறது. பவபீதிபியோ அபிரக்ஷண அபிரக்ஷணா திரக்ஷேதி, அபிரக்ஷணா அபிரக்ஷணா காப்பதுனால ரக்ஷை பண்ணுறதுனால தக்ஷ ரக்ஷதி ரக்ஷைன்னு சொல்கிறாங்க. இப்போ 16வது மந்திரம், 16வது மந்திரம் ஒரு அறிமுகத்தை பண்ணுது, ஆனால் அதோடைய விளக்கம் 18-19 பெரிய மந்திரமாக இருக்கு. சரி பார்க்கலாம். இது வரைக்கும் தான் நான் பார்த்துருக்கோம், 16 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ தமிழ் பாஷ்யம் பார்க்கணும் இல்லையா? ஆமாம், 14 வரைக்கும் பார்த்துருக்கோம், 15க்கும் சொல்லிட்டேன். 15க்கும் மந்திரம் தெரிஞ்சுதான் இருக்குது, எல்லாமே தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அதனால் இப்போ 16லேருந்து இவரை தான் பார்க்கலாம். அது மாதிரி பெரிய பெரிய மந்திரம் இல்லை, இந்த டைலாக்காக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறது ஈஸியாகிடுச்சு. ஆனால் இப்போ வருது போகிறவங்க இப்போ 16, அதுதான் சிறப்பு. அதாவது செகண்ட் அத்தியாயம், முதல் அத்தியாயம் முடிச்சிட்டோம். 15 மந்திரம், ஒரு அத்தியாயத்துக்கு 15 மந்திரம் வந்திருக்கு. இதில் எத்தனை மந்திரம் வருதுன்னு பார்க்கணும். 2வது அத்தியாயம், இந்த வேத வித்தை காலாக்னி ருத்ர புசுண்ட சம்வாதமாய், சம்வாதம்னா டைலாக் கான்வர்சேஷனாக, பிரவர்த்தித்தமையால் உள்ள நுழைந்ததுனால இவ்விரண்டாம் பிராமணமும், இது 2வது அத்தியாயம், இதுவும் பிராமணம்தான், அம்முறையே பற்றியே தொடர்கின்றது, அதனுடைய 1வது இதையே கண்டினியூஷனாக இருக்கு. இனி புசுண்டர் காலாக்னி ருத்ரரை அக்னி சோமமயமான பஸ்மஸ்நானத்தை கேட்கிறார். எனக்கு வந்து விபூதி பற்றி எனக்கு தெரியும், தெரிஞ்சிச்சு. இனி வந்து அக்னி சோமமயமான பஸ்மஸ்நானம் அதை பற்றி விவரத்தை சொல்லுங்கள். அக்னி சோமம்னா சூரியன் சந்திரன் தான். அக்னிங்கிறத நாம் வச்சுருக்க, சாரி, நான் சூரியன்கிறத நாம் வச்சுருக்க பேர். சூரியன் வெளியில் காமிக்கிறது சூரியன், வெளியில் உருவம் ஸ்தூலமாக இருக்கிறது சூரியன், வெளிச்சமாக இருந்தால் வெப்பமும் வெளிச்சமும் சூரியன், நம்ம வச்சுருக்கோம் பேர், அதுதான் ஹெட்டு. அது ரொம்ப வெயிட்டானது, பெருசானது. ஆனால் ஆமாம், சூக்ஷ்மம் என்னென்னா அக்னி, அக்னம், அக்னி காரணம் பிராணன், அதுக்கு மேலே 4வது பொருளாக இருக்கிறது ஈஸ்வரன். இது ஒரு தத்துவம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால நமக்கு என்ன ஒரு அதிசயம்னா, முருகப்பெருமான் கருணை, நமக்கு எந்தெந்த உபநிஷத்தை முன்னாடி எடுக்கிறது எதை பின்னாடி எடுக்கிறதுன்னு கூட ஒரு பெரிய டெசிஷன், அது தெரியுமா? ஒரு உபநிஷத்தை, எந்த உபநிஷத்தை இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம தயாராக இருக்கோம், அது எதாக இருந்தாலும் பார்ப்போன்னு தயாராக இருக்கோம். ஆனால் எந்த உபநிஷத்தை முன்னாடி பண்ணணும், எந்த உபநிஷத்தை 2வது பண்ணணும், இதை ஒரு சீரியல் போட்டு கொடுக்குறாருல, அங்கே முருகன் கருணை நிற்குது. இல்லைன்னா நாம் செலக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு சிஸ்டத்தை கடைப்பிடிக்கலைன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன், என்னுடைய பர்சனல் என்னென்னலாம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியணும் அது. இல்லைன்னா நீங்கள் மென்டல் ஆகிடுவீங்க இந்த புக்கை இதை. ஏன்னா சான்ஸ்கிரிட்டு ஹிந்தி ஒரு மாதிரி இருக்குது, சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் ஒரு மாதிரி இருக்குது, ஸ்டைலே மாறுது, அந்த இவங்களுடைய ஆச்சாரியருடைய ஸ்டைலே மாறுது. அப்போ எது ஃபஸ்ட்டு எது செகண்டுங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இல்லைன்னா தொலைஞ்சிச்சு. 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஆனாலும் இன்றைக்கி டெசிஷன் எடுக்க முடியாது. இந்த தான் நம்ம அடுத்து நெக்ஸ்ட் அவன் போட்டான்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நான் 2 ஹவர்ஸ் திங்க் பண்ணுறேன், புரியுதா? அதில் தான் சுவாமி என்ன பண்ணுறாங்க,
இதை முதல்ல பாரு. இடையில் பல துஷ்ட சக்திகள்லாம் குழப்பம், எதுக்கும் நம்ம குழம்ப கூடாது. அதனால் இது புரியுதா, நான் சொல்கிறது புரியுதா? நான் வந்து இங்கே பேசுகிறேன், நாளைக்கு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறேன், இங்கே வந்து பேசுகிறேங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதை கரெக்டாக அடுத்த நாள் சொன்ன அனௌன்ஸ் பண்ண உபநிஷத்தை இங்கே பேசுகிறோம், இது வரைக்கும் கரெக்டாக பேசிட்டு வரோம். அது பேசுகிறதே ஒரு பெரிய சேலஞ்ச். அனௌன்ஸ் பண்ணின உபநிஷத்தை பேசுகிறதே பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை முருகன் ஏற்றுக்கிறாருன்னு சொல்லவர். புரியுதா? இப்போ இது இதை பற்றி பேசும்போது இது கனெக்ஷனாக இன்னொரு உபநிஷம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சாதான் இது இங்கே சொல்கிறது அது புரியும், இல்லைன்னா புரியாது. அப்போ 108 உபநிஷத்தும் அவசியம். உலகத்தில் என்ன உபநிஷத்தினுடைய முக்கியத்துவத்தை ரெண்டு மூணு நாள் அங்கே வேல் பூஜையில் சொல்கிறேன், இங்கே சொல்லலை. இங்கே சொல்கிறேன் இப்போ இந்த எந்த அளவுக்கு இதை நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், எவ்வளோ பீரியாரிட்டி, எவ்வளவு அத்தியாவசியம், எப்படி ஒரு ஒரு பிராண காத்தோ அந்த மாதிரி உபநிஷத்து அறிவு. ஒரு குழந்தை பிறந்து அம்மான்னு சொன்னிச்சுன்னா அடுத்த வாரம் தான் அந்த குழந்தைக்கு உபநிஷத்துங்கிற வார்த்தை தான் முத முதல்ல அறிமுகப்படுத்த வேண்டிய விஷயம். ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு சொல்கிறோம், அவ்வளவு முக்கியமான வார்த்தை அது உபநிஷத்துங்கிற வார்த்தை. ஏன்னா அது ஒன்றை தெரிஞ்சிச்சுன்னா, அது முதல்ல 10 வயசுக்குள்ளேயோ 15 வயசுக்குள்ளேயோ அது தெரிஞ்சிக்கிச்சுன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ குருக்கிட்ட போயோ இல்லை நீங்கள் சொல்லி கொடுத்தோ இல்லை ஆடியோ கேட்டோ ஏதாவது ஒரு 1 ஹவர் அது அப்படியே ட்ரெயின் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு 15 வயசில் எதையும் சாதிக்கும், எதையும் வெல்லும். இதுக்கு மேலே வார்த்தை இல்லை, பொய்யும் இல்லை, கற்பனையும் இல்லை, ஒரு தீர்க்கமான அனுமானம். சொல்லி கொடுக்கணும். நம்ம எதுக்கோ கூட்டிகிட்டு அலையிறோம்ல, அந்த கிளாஸு இந்த கிளாஸு 7 to 8, 8 to 9, 9 to 10, 10 to 11 அலையிறோம்ல, அதெல்லாம் கூட நிற்காது. இது எல்லா ஜென்மாவிலையும் கூட நிற்கும். ஒரு ஆனஸ்டான ஒரு குழந்தையாக இருக்கும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு குழந்தையாக இருக்கும், ஒரு சாதனையாளனாக இருக்கும், சொல்ல முடியாது ஒரு பெரிய தலைவராக கூட ஆகலாம், சொல்ல முடியாது. ஆனால் லீடர்ஷிப்புங்கிற சாதாரண விஷயம் இல்லை. இங்கேருந்து அவங்கவுங்க பேசலாம், அவங்கவுங்க கமெண்ட்ஸ் போடலாம், கமெண்ட்ஸ் போடுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. கிரிட்டிசைஸ் பண்ணுறது, விமர்சனம் பண்ணுறதுலாம் என் லைஃப்பில் வாழ்நாள் ஃபுல்ல விமர்சனத்தில் தான் வளர்ச்சியே நமக்கு. அவன் விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பான், நான் செய்ய வேண்டிய செஞ்சிட்டே இருப்பேன், அதை பற்றி கவலையே படுறதில்ல. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. உனக்கு உன்னுடைய வக்ர புத்தி, உக்ர புத்தி, எவ்வளவு கேடுகட்ட புத்தியை போகணுமோ போகட்டும், உனக்கு நீயே அந்த புத்தியை உன்னை காலி பண்ணிடும். அதையெல்லாம் தாக்கு பிடிச்சி மேலே வரும், உட்காந்து அழுவாது. பிரச்சனை வந்தால் உட்காந்து அழுவாது, டேக்கிள் பண்ணும். அதனால் குழந்தை அம்மான்னு சொன்னிச்சுன்னா அடுத்த வார்த்தை அந்த குழந்தைக்கு உபநிஷத்துங்கிற வார்த்தை தான் அடுத்த வார்த்தையாக தெரியும். அவ்வளோ முக்கியமாக நினைக்கிறேன் நான். இதுவரைக்கும் யாரும் சொல்லியிருப்பாங்களோ சொல்லியிருக்கலையோ, தமிழில் இருக்குது கைவல்ய நமநீதம்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த உபநிஷத்தெல்லாம் இதனுடைய சாரம், வேதாந்தத்தினுடைய சாரம். ஒரு காலத்தில் 500 சென்டரில் அந்த கைவல்ய நமநீதம் போட்டா போட்டியில் சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. எப்படி நம்ம வேதாந்த பிரச்சாரம் பண்ணணும்னு நினச்சோம், அதை தமிழில் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சாதான் அது தெரியும், எது தெரிஞ்சாலும் இது தெரிஞ்சாதான் தெரியும், உபநிஷத்து தெரிஞ்சாதான் எதுவும் தெரியும். ஏன்னா எல்லாம் உபநிஷத்தினுடைய காப்பி சாரம், எல்லாமே சான்ஸ்கிரிட்டில் இருக்கேன்னு நினைக்காதீங்க. அது ஒன்று இருக்கு தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்கிறேன். திருமந்திரம் ரெண்டாவது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தமிழில். அது மாதிரி இங்கே இந்த சூரியன் அக்னி பிராணங்கிற ஒரே சக்தி தான் அது. 4வது ஸ்தானத்தில் ஈசன். இப்போ நம்ம சூரியன்கிற வார்த்தையை அக்னிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு சந்திரனை சந்திரனாக பயன்படுத்துகிறோம். அதனால் இந்த சூரியனை சிவமாகவும் சந்திரனை சக்தியாகவும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. முன்னாடியே சூரியன் சந்திரன், நம்ம வலது பக்கம் சூரிய கண்ணா கண்ணு, நம்ம வலது கண்ணு சூரியன்,
இடது கண்ணு சந்திரன். ஏன் இடப்பாகம் அம்பல், இடா பிங்களா, இடா இடது பக்கம், பிங்களா வலது பக்கம் நாடி. அப்படி நம்ம அதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த பஸ்மமே இந்த விபூதியை பிரம்மம்னு கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க போல இருக்கு. அனுமானத்தில் சொல்கிறேன், போக போக தெரியும். இவங்க போகிற போக பார்த்தா கடைசி சாரம் இந்த உப விபூதியை பிரம்மம்னு சொல்கிற அளவுக்கு வந்துடும். இப்போ நம்ம விபூதியை வந்து நம்ம இனிமேல் தொடரும்போதெல்லாம் அது பவித்திரம்னு தெரிஞ்சுக்கணும், ரக்ஷன்னு தெரிஞ்சுக்கணும், ஐஸ்வர்யம்னு தெரிஞ்சுக்கணும், சாரம்னு தெரிஞ்சுக்கணும். பாபநாசம், ஆபத்தி நாசம், சர்வரக்ஷ, ஐஸ்வர்யம், பிரகாசம். இப்போ இந்த விபூதியை ஒரே ஒரு வார்த்தை கேட்டாச்சு, என்னாச்சு, அக்னி சோமமயமான பஸ்மஸ்நானத்தை பற்றி சொல்லுங்கன்னு. இது வரைக்கும் நீங்களும் கேட்டிருக்க மாட்டீங்க, நானும் கேட்டிருக்கேன். ஆனால் எனக்கு இது தெரியும், அக்னியை வந்து சிவாச்சாரியார் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க, நம்ம தொட்டு கும்பிட்றோன்னா என்னது, அது ஒரு குளியல்னு தெரியும். அது ஒரு குளியல், கண்ணில் தொட்டுக்கிறது தலையில் ஒத்திக்கிறதுலாம் ஒரு குளியல். அதே மாதிரி பெருமாள் கோயிலில் தீர்த்தம் கொடுக்குறாங்கல்ல, அது ஒரு குளியல், உள்ளே உள்ள சித்தம் சுத்தி அடைகிறதுக்கான குளியல். அது இவர் கேட்டது ஒன்றே ஒன்று தான், அக்னி சோமமயமான பஸ்மஸ்நானத்தை, பஸ்மக்குளியலை சொல்லுங்கள். எப்படி அக்னி ஒருவனாயிருந்து உலகத்தில் பிரவேசித்து ரூபத்துக்கு ரூபம் பிரதிரூபனானான். அக்னி ஒரு பொருளாக இருந்து பல இடத்துல பல விதமாக யூஸ் பண்ணுறோம். தீப்பெட்டியாக யூஸ் பண்ணுறோம், விளக்காக யூஸ் பண்ணுறோம், அடுப்பாக யூஸ் பண்ணுறோம், பெரிய ஃபேக்டரிஸில் அக்னி குண்டமாக யூஸ் பண்ணுறோம், ஹோமத்தில் யூஸ் பண்ணுறோம், பஞ்சகலையாக யூஸ் பண்ணுறோம், நட்சத்திர தீபமாக யூஸ் பண்ணுறோம், ஏக தீபம், பஞ்சதீபம், இப்படி பல விதமாக யூஸ் பண்ணோம். ஒரே அக்னி தான். எப்படி அக்னி ஒருவனாக இருந்து உலகத்தில் பிரவேசித்து ரூபத்துக்கு ரூபம் பிரதிரூபனானான், அப்படியே ஒரு பஸ்மம் எல்லா பூதங்களுக்கும் அந்தராத்மாவாய். இது மகா வாக்கியம், ஏக பஸ்மம் எல்லா பூதங்களுக்கும் அந்தராத்மா. தமிழில் எழுதிங்க, அப்புறம் சம்ஸ்கிருதம் வரும்போது அங்கே சொல்கிறேன். ஏக பஸ்மம் இதில் சொல்லட்டுமா, ஹிந்திலே சொல்லிடுறேன், நேராக சான்ஸ்கிரிட்லேயே சொல்லிடுறேன். ஏக பஸ்மம் சர்வபூதா அந்தராத்மா ரூபம். ஏகபஸ்மம் சர்வபூதான் அந்தராத்மா ரூபம். ஒரு லைன் போதும், ரெண்டாவது லைன் இருக்கே அது வேண்டாம். ஒரே விபூதி எல்லா ஜீவன்களிலையும், ஒரே விபூதி, ஒரே பஸ்மம் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் உட்பொருளாக இருக்கிறது. அதாவது பிரம்மம் ஏகம், பிரம்மம் சர்வாத்மாவா சொல்ல பார்க்குறோமா, ஒரே பிரம்மம் எல்லா ஆத்மாவிலையும் பார்க்குறோம். நாமெல்லாம் யார், சித்து. இப்போ சித்தா இல்லை, சித்தாபாசமாக இருக்கும். நம்ம சித்தா மாறி சத்தா மாறும். இன்னும் குமிழியாக இருக்கும், குமிழிகளாக இருக்கும், குமிழிகள் நுரையாக மாறணும், சாரி அலையாக மாறணும், அலை நிலையாக மாறணும், நிலை அலை குமிழி அல்லது நுரை. சுத்தப்படுத்தினா சித்து, சுத்தப்படுத்தாமல் மலங்களோடு இருந்தால் நீர் குமிழி, சித்தாபாசம். அணுக்களாக இருந்தால் சித்தாபாசம், அணுவாக இருந்தால் சித்து. எப்படி அக்னி ஒருவனாக இருந்து உலகத்தில் பிரவேசித்து ரூபத்துக்கு ரூபம் பிரதிரூபனானான். பிரதிரூபனானான்னா ஒவ்வொரு ரூபத்திலையும் உட்பொருளாக இருக்கிறது, அந்தர்யாமியாக இருக்கிறது. ஒரே ஜீவ, ஒரே பிரம்மம், பகு மறந்து போயிட்டேன். ஏக்கம் பார்க்கலாம், பலவாக ஆவேன பகுஷ்யாம் பவிஷ்யாமி, பகுஷ்யாம் பவிஷ்யாமி,
அகம் பகுயாம் பகுஷ்யாம் பவிஷ்யாம் சொல்கிறேன். அந்த மந்திரம் அந்த உபநிஷத்து வரும்போது சொல்கிறேன். ஆனால் அந்த வார்த்தை இருக்குது, நம்ம அதெல்லாம் இன்னும் விசாரம் பண்ணலை. அச்சா, அப்படியே ஒரு பஸ்மம் எல்லா பூதங்களுக்கும் அந்தராத்மாவாய் ரூபத்துக்கு ரூபம் பிரதிரூபமாய் வெளியிலும் உள்ளது. உள்ளேயும் இருக்குது, வெளியிலையும் இருக்குது. எப்படி ஆத்மா உள்ளே இருந்தால் அந்தராத்மா, வெளியில் இருந்தால் பரமாத்மா, உள்ளே இருந்தால் ஜீவாத்மா, வெளியில் இருந்தால் பரமாத்மா, அந்தராத்மா பகிஷ்யாத்மா, உள்ளே வெளியே, வெளியில் நெட்வொர்க்காக இருக்குது, உள்ளே சைத்தன்யமாக இருக்குது. எப்படி அக்னி இண்டு, அக்னி என்பது தேயுவை குறித்தது. அக்னின்னா அது பூஜம், பூதம், பஞ்சபூதத்தில் அக்னி. ஒருவனாயிருந்து ஒன்றாயிருந்து பிரகாசம் என்ற ஓர் தன்மையையே பெற்றுள்ளது என்பது கருத்து. ரூபத்துக்கு ரூபம் ஒவ்வொரு அதிகாரணத்திலும் பிரதிரூபன், பல வகை வேற்றுமை உடையவன், பல ரூபமாக மனிதர்கள், ஜீவராசிகள். அது மாதிரி அக்னியை வச்சு, அக்னி எல்லாத்துலேயும் ஒரே அக்னி தான் இருக்குது, ஆனால் அது வந்து விளக்குக்குள்ளே போனால் விளக்கு, தீவட்டியில் போனால் தீவட்டி, தீக்குச்சியில் போனால் தீக்குச்சி, ஸ்டவ்வில் போனால் அடுப்பு, பாய்லரில் போனால் பெரிய அடுப்பு, பெரிய ஃபேக்டரியில் போனால் உலை. பல பேர் வருதா, அது ஒரு கண்டெய்னரை பொறுத்து அதுவும் பேர் மாறுது. வேலை ஒரே வேலை தான், எரிக்கிறது தான் அது வேலை. மூலக்குறு ஒரே மூலக்குறு தான். எவ்வளோ அழகாக இது கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. நமக்குள்ளே அஞ்சு அக்னி இருக்குது. தகிக்குது, தாக சாந்தின்னு சொல்கிறோம். தாகம், தாகம்னா தகிக்கிறது தாகம், சாந்தினா என்னது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது. இது என்னது, டெண்டர் கோகனட்டா, இளநீர் குடிக்கிறது, அப்புறம் அந்த ஜூஸு இந்த ஜூஸை ஓவராக குடிச்சிடுறது, அப்புறம் தலையை வலிக்குது, அப்புறமா இப்படி தடவுறது, இப்படி போய் இப்படி வந்து காலுக்கு போய் இந்த காலுக்கு போய் ஏறி சுற்றி டோ ஆடு போடுறது, புரியுதா? இந்த மாதிரி காமெடிலாம் நடக்குது நாட்டில். அளவாக சாப்பிட்டா நீங்கள் தாகம் அடிக்கும்போது தண்ணி குடித்தாலும் ஜூஸ் குடித்தாலும் ஒன்றாகாது. ஓவராக குடிச்சிங்க உடனே செக் வைக்கும், வேலையே நீ செய்ய மாட்டே, என்ன ஓவர் அடிக்கிற, ரெண்டு அடிக்கிறியா உனக்கு வைக்கிறான். அதனால் பல வகை வேற்றுமை உடையவன், அதாவது தேயுவென்ற பூதம், சூரிய மண்டலம் முதலிய உபாதியின் வேற்றுமையால் பல வகைப்பட்டிருப்பது. சூரியன் எல்லாம் அக்னி தான், நெருப்பு சம்மந்தப்பட்டது எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அது பிளானட்டு கூட அக்னி தான். அதில் ஒரு பிளானட்டு, இது பிளானட்டு இல்லை, இது இது பிளானட்டு தான் சந்திரன் சொல்கிறேன். தனக்குன்னு சுயமாக என்ன கிடையாது, வெளிச்சம் கிடையாது, பிரம்மாசிரித்து மாயா. கரெக்டாக வருதா, இவ்வளோ கரெக்டாக வருது பாருங்கள். சுயமாக அது செயல்படாது, சூரியனோட இயக்கத்தில் அது செயல்படுது. என்ன ஆச்சரியம், என்ன சர்வீஸ் பண்ணுது மக்களுக்கு, ஜீவராசிகளுக்கெல்லாம் உணவு கொடுக்குது, உணவில் சத்து பொருளை கொடுக்குது, விட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட், எல்லா சத்து பொருளும் சந்திரன் தான். ஸ்தூல உடம்பு அக்னி, சூக்ஷ்ம உடம்பு சந்திரன், அதாவது சூரியன் சந்திரன், அதை தான் சிவம் சக்தின்னு சொல்கிறோம், அதுதான் ஆணு பெண்ணுன்னு சொல்கிறோம், அதை தான் ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்கிறோம். எத்தனை தத்துவம் வருது பார்த்தீங்களா. ரூபத்துக்கு ரூபம் ஒவ்வொரு அதிகரணத்திலும் பிரதிரூபன், பல வகை வேற்றுமை உடையவன், அதாவது தேயு என்ற பூதம், சூரிய மண்டலம் முதலிய உபாதியின் வேற்றுமையால் பலகைப்பட்டிருப்பது. பிரத்யக்ஷமாதலால் அதனை திருஷ்டாந்தமாக உதாரணமாக காட்டினார். ஒரு பஸ்மம் ஒன்றாயுள்ள திருநீர் அப்படியே என்பதாதி திருஷ்டாந்தகம். பாசுபத பிரம்ம வித்தைகளில் உபாசிக்கத்தக்கதாய், பாசுபத பிரம்ம வித்தைன்னு இருக்கு, அது ஒரு பிரம்ம வித்தை, பிரம்மத்தை சேரக்கூடிய வழிமுறைகள் அதுவும் ஒன்று. அதில் இதை வந்து விபூதியாக ரொம்ப பிரியாரிட்டி கொடுக்குறாங்க. குறிப்பிட்ட ஈஸ்வர உபாதி எல்லா பூதங்களுக்கும் அந்தராத்மாவாய் நின்றது. அந்த பாசுபத வித்தையில், பாசுபத பிரம்ம வித்தையில் ஒரு குறிப்பிட்ட ஈஸ்வர உபாதி, ஈஸ்வரன் என்ற உபாதி எல்லா பூதங்களுக்கும் அந்தராத்மாவாய் நின்று, ஒன்று எல்லாத்துலேயும் நின்றுச்சு. அது மேலே இந்த விபூதி எல்லாத்துக்குமே, முதல்ல
அக்னியை வச்சு சொன்னாங்க, இப்போ ருத்ரனை வச்சு சொல்கிறாங்க, சிவனை வச்சு சொல்கிறாங்க. இந்த இலக்கணம் திருநீட்டிடை அமைந்த பரிபூர்ண பரம சிவ பரசிவ சைத்தன்யத்திற்குரியது. ரூபத்துக்கு ரூபம் ஒவ்வொரு சரீரத்திலும் பிரதிரூபமாய் உள்ளடங்கிய ஜீவரூபமாய் வெளியிலும் பாகியம் பாகியம் பாகியமான பௌதங்களிலும் வெளியிலும் உள்ளம் உள்ளும் உள்ளது என்றால் எங்கும் நிறைந்தது என்பது பொருள். உள்ளே வெளியானா எங்கும் நிறைந்தது. ஒரு குடத்தை எடுத்துகிட்டு போகிறோம், ஆற்றுல தண்ணி நிறையா ஓடுது. இப்போ குடத்தை வந்து தள்ளி மூழ்கிறோம் எடுக்கிறோம், உள்ளேயும் தண்ணி வெளியும் தண்ணி, குடத்துக்குள்ளேயும் தண்ணி வெளியும் தண்ணி. எடு தண்ணியை விட்டு வெளியில் எடுத்துட்டா ஜீவாத்மா, அது பரமாத்மா. தண்ணிக்குள்ளேயே இருந்துச்சுன்னா ரெண்டும் ஒரே ஆறு. அதுலேருந்து இந்த பக்கம் அந்த குடத்தை நம்ம வெளியில் எடுக்கும்போது தண்ணி தனியாக ஜீவாத்மா வருது, அது பரமாத்மா. அது பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, சின்னதாக இருந்தால் ஜீவாத்மா, பெருசாக இருந்தால் பரமாத்மா, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆற்றுல மூழ்கினா இது அது ஒன்று, வெளியில் வந்தால் தான் ஜீவாத்மா. அதுபோல் இங்கு திருநீர் என்று எடுத்தது பாஸ்வத பிரம்ம வித்தையன் பாச மோச்சகம் என்று. பாச மோச்சகம், பாசம்னா என்னது? ஓவராக என்ன பண்ணுறாங்க, பற்று அது பைத்தியம் முடிச்சு அடைகிறாங்களா இல்லையா, அங்கே தான் ப்ராப்ளமே வருதுங்க, அங்கே தான் ப்ராப்ளமே வருது. ஆணும் பெண்ணும் சேர்ந்துருங்கன்னு ஒரு கனெக்ஷன் போட்டு கூட்டி வைக்குதுன்னு வச்சுக்கலாம், கூட்டு வைக்குது இறைவன் இறைப்பொருள். இது அதீத்தமாக போய் அப்படி எங்கே போனேன், எங்கே வந்த, என்ன பண்ண, எது, அப்போ என்னது, அப்படியே நரகமாகிடுது, சுதந்திரம் இல்லாமல் போயிடுது, அதே இல்லையா. அப்போ என்ன பண்ணும், ஒரு கேப்பு மெயின்டைன் பண்ணணும், ஆனால் சேர்ந்துருக்கணும், இல்லைன்னா என்ன ஆகும், எல்லாத்துக்கும் அது கொச்சுக்கும். ஐயோ அது பெரிய அறிவு இல்லாமல் அங்கே அறிவை வேலை செய்ய சுத்தமாக என்னது, அது பேர் பாசம். பாசம் என்ன, பாசம் என்ன, பாசம் பிளைண்டாக இருக்கிறது தான் பாசம். அறிவு இருந்தால் தெளிவு பிறந்துடும், அறிவு இருக்காது. எங்கள் அப்பாவுக்கு 90 வயசு, அவர் போயிடக்கூடாது, சங்கல்பம் பண்ணுங்க சங்கல்பம் பண்ணுங்க சங்கல்பம் பண்ணு சொல்கிறாங்களா இல்லையா, அவரே போகிறாங்கிறாரு, இவன் விட மாட்டிக்கிறான். கேட்டங்க தாத்தா எங்கள் அப்பாங்கிறான், ஏன் மெய்ப்பொருள் தெரியல, வந்தவெல்லாம் போய் தான் ஆகணும், வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இங்கே பூமியில் நமக்கு இடம் ஏது, பூமியில் இடம் இருக்கு, இருந்த என்ன பண்ணுற அதை சொல்லு. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த பூமியில் நமக்கு இடமே, போனால் போகட்டும் போறான் படம் அதுவா. வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும், ஓ நாள் போகட்டும் போர். பாட்டு இருக்கு அந்த காலத்து பாட்டு, வேதாந்தம். வேதாந்தம்னா நமக்கு தெரியும், அந்த காலத்திலே வேதாந்த உள்ள போயிருக்கு, புரியுதா, மயக்கம்லாம் தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு. இந்த பாச மோச்சகம் இருக்குல்ல, இதை நினைச்சா எனக்கு சிரிப்பாக வருது. என்ன வந்தவன் போகிறான், போகிற வந்த நேரம் வந்தால் போய் தொடங்கணும், இருக்கிற நேரம் பிராரப்தம் வேலை செய்கிறவங்க ஒருத்தனும் சாக மாட்டாங்க, எல்லாம் இங்கே தான் இருப்பான், உபயோகமாக இருக்கானோ இல்லையோ. பிராரப்தம் முடிகிற வரைக்கும் ஒருத்தன், அது ஞானியாக இருந்தால் கூட சரி, ஞானியாக இருந்தால் கூட நான் ஞானம் பெற்றுட்டேன் அனுபூதி ஆகிடுச்சு அப்படின்னா போய் பரபகத்தை ஒன்று போ 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 அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுது பிரம்மம். இல்லை நான் கிளம்புறேன், அதெல்லாம் முடியாது, உன்னை அவன் சீக்கிரம் ஞானத்தை அடைய சொன்னது, உனக்கு 90 வயசு போட்டு வச்சுருக்கேன், நீ அது வரைக்கும் நீ அங்கே தான் இருந்தாகணும், இருக்கலாம். அவனுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, கஷ்டமும் கிடையாது, தெரியுமில்ல, ஞானிகளுக்கு நஷ்டமும் கிடையாது கஷ்டமும் கிடையாது. ஏன் எவன் பேச்சும் கேட்க மாட்டான், எல்லார் பேச்சும் கேட்டவன் நல்லா இருக்கானா, ஒருத்தவன் பேச்சு தான் கேட்கணும், அந்த ஆண்டவன் பேச்சு. ஆண்டவன் சொல்கிறான், நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். இது என்னாச்சு, பாச மோச்சகம்,
இந்த வார்த்தையை விட்டு நகரவும் இல்லை என்னால். இங்கு திருநீர் என்ற எடுத்தது பாசுபத பிரம்மபத்தியின் பாச மோசகம் என்று அதர்வ சிரஸில் குறிக்கப்பட்டது. விபூதி பூச 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 இந்த பாசம் ஒன்று கட்டுதில்ல, அந்த கட்டுலாம் அழுவிட ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஓவராக பண்ணுறோம்ல, ஓவராக பண்ணுறாங்களா இல்லையா? உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போ, டாக்டர் பார்த்தா ஊசி போடுவான், மாத்திரை கொடுப்பான், மருந்து கொடுப்பான், சாப்பிடு, பொழைச்சா பொழைச்சிக்கோ. ஏடா இவ்வளோ ஒரு வாரத்துக்கு மாத்திரை எழுதி கொடுத்தாரா டாக்டரு? இதெல்லாம் டாக்டர் சரியாக போயிருமா அப்படின்ட்டாரா? இதெல்லாம் சரியாக போயிடும், இதெல்லாம் சரியாக போயிடுனாரா? அவர் யார் நோய் சரியாக போயிடுங்கிறாரா, மாத்திரை சரியாக போயிடுன்றாரா? ஒரு வாரத்தில் நீயே சரியாக போயிடுவேன்றா, சரியாக போயிடுவேன்னு சொல்கிறாரா? மேலே காமிச்சு புரியுதா இல்லையா? காமெடி ஏன் அது ஆனந்தமாக எடுத்துக்க மாட்டீங்க, பயப்படுறீங்க? கர்மம் கர்மம், அது அப்ராக்கிருதி கிருதமான தேயும் தேயினா நெருப்பு. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வைஸ்வானரர். அந்த இவரை சந்திக்க வர்றார்ல வைஸ்வானரர், யார் பரமசிவன் அக்னி இதுவாக வருவார்ல, அப்போ நான் இந்த உலகத்தையே எரிச்சிருவேன், ஒருத்தர் ஒரு புல்லை கிட்டி போட்டு ஏறி எங்கே ஏறி அவன் சொல்லுவான்ல, இது பேர் என்ன? இது பேர் லைட்டு. என்ன செய்யும்? எரியும், தீக்குச்சி வச்சுக்கோ, டியூப் லைட்டு எரியலை அப்படிமா. அப்புறம் ரேடியோ வச்சு, இது என்னது ரேடியோ, என்ன செய்யும்? பாடும். எங்கே? பாட திருச்சியிலிருந்து பேசுவது சரோஜ் நாராயணன் அப்படின்னு சொல்லுவோம். நீ என்ன செய்தி வாசிப்பதே சரோஜ், எங்கே பாடலை அப்படி கேட்பான். அது மாதிரி அது அப்ரக்கிருத்திமா அப்ராக்கிருத்தமான தேயு வைஸ்வானர். நீங்கள் இந்த துரும்ப ஏறி பார்க்கலான்னு அக்னியை பார்த்து கேட்குறார் பரமேஸ்வரன். வந்திருக்கார் பரமேஸ்வரன் தெரியாது. இவர் இந்த ஜம்பத்தையெல்லாம் காட்டுவார் அக்னி, எரிக்க முடியாது, அப்புறம் வந்துட்டு போயிடுவார். அது மாதிரி வைஸ்வானராதிகளில் பிரதிபலித்து சரீராதிகளை உபாசிக்கப்படுவது நெருப்பு மூலியமாக வெளிப்பட்டு உடம்பு வரைக்கும் உபாசிக்கப்படுகிறது போல நரியம் முதலிய திருநீர்களில், நரியம்னு ஒரு திருநீர் இருக்கும் அவங்க கேட்டகரியில், முதலிய திருநீர்களில் இப்பஸ்மம் என்ற பொருள் பலவிதமாய் தோன்றும் என்பது இப்பிரகரணத்தின் கருத்து. இது கேவல ஆக்னேயமாயினும், இது அக்னியாய் இருந்தாலும், இதை சோமரூபமாகவும் மேலே சொல்ல, அக்னிதான் சிவம், சிவம்தான் சக்தி, சக்தி தான் சிவம்னு ஒரு கருத்து இருக்கா? சக்தி இல்லையால் சிவம் இல்லைன்னு ஒரு கருத்து இருக்கா? அப்போ அக்னின்னு சொன்னால் அங்கே வந்து சூரியன் சொன்னால் சந்திரனும் கனெக்டட், சந்திரன் சொன்னால் சூரியனும் கனெக்டட், அப்படி கொத்து கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. இது கேவல ஆக்னேயமாகினும், அக்னியாக இருந்தாலும் கூட இதை சோமரூபமாகவும் மேலே சொல்ல போகின்றோமையால் இதனே அக்னி சோம, அதனால் அக்னி சோமம்னு சொல்லியாச்சு. சூரியன் சந்திரன் சொல்லாமல் அக்னி சோமம்னு சொல்லியாச்சு. சோமேஷ்யமா ஸ்நானம் என்றார். ஸ்நானம் என்பது சரீரத்தில் உள்ள மலத்தை ஒழிப்பதற்கு செய்யும் தொழில். உடம்பில் உள்ள அழுக்கை நீக்கிறதுக்கு நீ எந்த காரியத்தை பண்ணியோ அது பேர் ஸ்நானம். ஸ்நானம் என்பது சரீரத்தில் உள்ள மலத்தை ஒழிப்பதற்கு செய்யும் தொழில். அவற்றில் வாரணம் என்ற நீராட்டம், தண்ணியில் நீராட்டம், நீரில் ஆட்டம் போடுறது நீராட்டம், தண்ணியில் ஆட்டம் போடுறது நீராட்டம், சரீரத்தை அவற்றில் வாரணம், வாரணம் அதுக்கு பேர், நீரை தண்ணியில் வரணம் இல்லையா, வரணம் தான், அதான் வாரணம் என்ற நீராட்டம் மிக்க வெளிப்படையாக உள்ளது. எல்லாருக்கும் தெரியும் தண்ணியில் குளிக்கிறது, அதான் குளியல் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக. பொதுவாக குளித்தா தண்ணியில் குளித்தாதான் குளியல் நினச்சோம் இல்லையா? இது அநேக தர்மசாஸ்திரங்களில் ஆக்னேய ஸ்நானம் என்றும், இதை வந்து ஆக்னேய ஸ்நானம் என்றும், அக்னி சோமிய ஸ்நானம் என்றும்,
குறிக்கப்படுகிறது. இந்த குளியலை அக்னி குளியல்னு சொல்லலாம், அக்னி சோம குளியலும் சொல்லலாம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது மானச ஸ்நானத்தை போல, இதெல்லாம் இந்த ஸ்நானம்லாம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது மானச ஸ்நானத்தை போல, மானச ஸ்நானம்னா என்னது, சித்த சுத்தி ஆகிறது. மனசு பாவப்பட்ட மனுஷாக இருக்குது, பாவப்பட்ட மனுஷாக இருந்தால் என்ன பண்ணும், ஒன்றுமே செய்யாது, வேணும் இருக்கும். இப்போ பிச்சர்லாம் எடுக்கிறாங்க, நம்ம சொல்லுவோம் கை காலம் நல்ல தானே இருக்குது, பிச்சர் எடுக்கிறேன் நீ அந்த போய் வேலை செய்யா செய்ய, ஒரு பெரிய பகுத்தறிவு அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. அவன் மனநிலையை பார்க்க மாட்டான். அவன் மனநிலை எப்படி இருக்கும், ஒன்றுமே இருக்காது, பசிச்சா சாப்பிடும் தூங்கும், ரெண்டு வேலை தான் செய்யும். அது ஏன் நரகம்னு சொல்லமுல்ல, அதான் நரகம், வேற என்ன நரகம், உங்களை யாரும் தெரியல, உங்களை நீங்கள் மறந்துட்டீங்க, உங்களை பசிக்கும் போது கை நீட்டுறீங்க, யார் என்ன கொடுக்குறாங்களோ வாங்கி சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க தூக்கம் வந்த. அப்புறம் பகலில் எங்கெல்லாம் போக தோணுதோ அதை வச்சு என்ன பண்ணுது இந்த உலகத்துக்கு இந்த இறைவன், பாவம் பண்ணினீன்னா இந்த ஆசிகனுக்கு அஞ்சு தத்துவம் சொன்னல, அஞ்சாவது தத்துவம் என்னன்னு சிந்திச்சு கண்டுபிடிச்சிட்டேன். அஞ்சு தத்துவத்தில் நாலு என்ன சொல்லி கொடுத்தேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆசிகனாக இருக்கிறதுக்கு முதல்ல வந்து அவனுக்கு வேதத்து மேலே நம்பிக்கை இருக்கணும். அப்புறம் மறுபிறவி மேலே நம்பிக்கை இருக்கும், இயல்பாகவே இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். வேதத்து மேலே நம்பிக்கை இருக்கும், மறுபிறவி மேலே நம்பிக்கை இருக்கும், பாவ புண்ணியத்து மேலே நம்பிக்கை இருக்கும், அதான் கர்மான்னு சொல்கிறது. அப்புறம் ஈஸ்வரன் மேலே நம்பிக்கை இருக்கும், அப்புறம் மோட்சம் அடையணுங்கிற எண்ணம் இருக்கும். இவன் தான் ஆசிகன். இது அஞ்சுமே கண்ணுக்கு தெரியாது ஆனால் நம்புகிறான், அதனால் ஆசிகன். நாசிகனுக்கு ஒன்றுமே இருக்காது, அறிவும் இருக்காது, என்ன தோணுதோ அவர் பேசிகிட்டே இருப்பார், யாரும் கேட்க மாட்டாங்க. போகிறப்ப கடைசி காலத்தில் போகிறப்ப அவர் நிலைமையை பார்த்தா தெரியும், அதெல்லாம் தெரியாமலே பேசுவார். பம்பரம் தான் நானே சுத்திரன்னு சொல்லுதில்லை அந்த மாதிரி. இங்கு அநேக தர்மசாஸ்திரங்களின் ஆக்னேய ஸ்நானம் என்றும் இங்கு அக்னிசோமிய ஸ்நானம் என்றும் குறிக்கப்பட்டது. இது மானச ஸ்நானத்தை போல தான், மானச சித்த சுத்தி ஆகணும். இப்போ நாமளும் கோயில் குளமாக தீர்த்த யாத்திரை போகிறோமே, அதாக தான் அதனுடைய சிறப்பு. மிகச்சிறப்பு என்னது, இந்த மனதை விடுதலை பண்ணக்கூடிய அந்த மனதை சூழ்ந்திருக்க இருட்டை பள்ளத்தை ஆழத்தை கட்டுகளை எல்லாத்தையும் அவிழ்க்குதுங்க. இல்லைன்னா உங்களை ஃப்ரீயாக இங்கே உட்கார விடாது, உட்கார விடாது. இங்கே வந்தாலே 108 போன் வரும், கிளம்பி போயிடுவீங்க. பாவிகள் கோவிலுக்குள் வரமாட்டான், வந்தாலும் ஓடுவான்னு சொல்லணும் இல்லையா, கேட்டால் காரணம் சொல்வான். பாவிகள் செல்லோட கோவிலுக்கு வருவான், எதுக்குன்னா அதுதான் இப்போ கூட்டிகிட்டு போகுது வெளியில் சுவாமி தரிசனம் பண்ணுற நேரத்தில் கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரும், அது பின்னாடி போயிடுவான். இங்கே பஞ்ச தரிசனம்லாம் முடிஞ்சு எல்லாருக்கும் இது கொடுக்க ஆரம்பிச்சிடும் பிரசாதம். நம்ம ஒன்று சேர்த்துக்கணும், அதை பாவிகள் கோவிலுக்குள் இப்போ பழனியிலலாம் நிறுத்திட்டாங்க போல இருக்கு, ஃபோன்லாம் கீழே வச்சுட்டு போகணும். இது மானஸ்நானத்தை போல் பாசத்தை ஒழிக்கும் தன்மை உள்ளதால் முக்கியமான ஸ்நானம் என்க. அற்றேல் இதனை ரஜஸ் மிருத முதலிய ஸ்நானங்களை போல், இது இருக்குல்ல கோ மூத்திரம் விடுதில்ல அதை அள்ளி தெளிச்சுக்குவாங்க, சில பேர் குடிப்பாங்க, நான் நேரடியாக பார்த்துருங்க, அப்படியே சுட சுட நமக்கு ஏதோ ஒரு அச்சமாக இருக்குது இல்லையா, அது மாதிரி அது ஒரு ஸ்நானம். உடம்பும் சரி உள்ளத்துக்கும் அது ஒரு ஸ்நானம். கவுனம் என இந்த கோரஜஸ் மிருத்த முதலிய ஸ்நானங்களைப் போல கவுனம் என குறிக்க, முக்கியம் கவுனம்னு ரெண்டு இருக்குது, முக்கியம்னா பிரதானம், கவுனம்னா செகண்ட், ஃபஸ்ட்டு செகண்ட் சொல்லுவாங்க, அது பிரதானம். எங்கே கொஞ்சம் சப்போர்ட் சைடு, இப்போ ஹஸ்பண்டை பிரதானமாக காட்டுவாங்க, ஒய்ஃபை கொஞ்சம் செகண்டில் காட்டுவாங்க, இல்லை ஒய்ஃபை பிரதானமாக காட்டினாங்கன்னா ஹஸ்பண்டை செகண்டாக காட்டுவாங்க, சைடில் காட்டுவாங்க. அச்சா அது மாதிரி கவுனம்னா என்னது, கொஞ்சம் செகண்ட் அவ்வளோதான் சொல்ல முடியும், இரண்டாவது முதலிடம் இல்லை. கவுனம் என குறித்தது இது ஒரு, அப்படி கவுனமாக குறித்து அலட்சியப்படுத்தக்கூடாது. அவலம்னா அவலம் அன்று,
அங்கு கவனம் கவனம் என்ற சொல் முக்கியம் என்ற சொல்லுக்கு எதிர்மறை சொல்லல்ல மற்றும் குணத்தால் அமைந்தது என்ற பொருளுடைய இதெல்லாம் வேண்டாம். ஆதலால் தான் அந்த ஸ்நானங்களும் வாரண ஸ்நானத்தையும் சேர்த்திருக்கின்றார். இதெல்லாம் வேண்டாம். அங்கனமே ஸ்மிருதிகாரர்கள் அநேகர் இதனை புண்ணிய ஸ்நானங்களிலே கணக்கிட்டார். இப்போ வந்து சோம இல்லை அக்னி சோம ஸ்நானம் தானே சொன்னாங்க, அதை பற்றி இந்த ஞானிகள் என்ன சொல்கிறாங்க? முதல்ல இதனை பற்றி புண்ணிய ஸ்நானங்களாக கணக்கிட்டுருக்காங்க இந்த பஸ்ம ஸ்நானத்தை, அதாவது அக்னி சோம ஸ்நானத்தை. யார் முதல்ல? பராசரர். பராசரர் யார்? வியாசரோடைய அப்பா, மறக்கக்கூடாது. இது யார் பரம்பரை? வசிஷ பரம்பரை. வியாசர் தெரியுமில்ல, வியாசர் வந்து அவங்க கொள்ளுதாதானே வச்சுங்களேன், அவர் தான் வசிஷ்டர். அந்த பாரம்பரியத்தில் வரவங்க தான் வியாசர். புரியுதா? பராசர வாக்கியத்தை காண்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புண்ணியங்களான ஸ்நானங்கள் ஐந்து, புண்ணியமான ஸ்நானங்கள் அஞ்சு. இப்போ நம்ம இது நாள் வரைக்கும் ஒரு குளியல் தான் பண்ணோம், அஞ்சு குளியல் இருக்குது. அதான் வருணாட்டம், வாருண ஆட்டம், நீராட்டம், ஜலக்கிரீடை பண்ணோம். இப்போ என்ன சொல்லுது? புண்ணியங்களான ஸ்நானங்கள் ஐந்து என்று மகரிஷிகள் சொன்னார்கள். என்னது பேர் வந்து? ஆக்னேயம். அதெல்லாம் எழுதிட்டு கிடக்காதிங்க. வாருணம், பிராமம், வாயவ்யம், திவ்யம் என்பது அஞ்சு. அவற்றின் சொரூபங்களையும் அவரே நிரூபித்தார். திருநீற்றால் செய்யும் ஸ்நானம் ஆக்னேயம். நல்லா புரிஞ்சுங்க. திருநீட்டு விபூதினால் நம்ம விபூதி விட குழச்சி விபூதி விடுறோம்ல, அந்த மாதிரி விபூதி இட்டுக்கிறது அது பேர் ஆக்னேய ஸ்நானம். இப்போ நம்ம குளித்தோம் முதல் குளியல், ரெண்டாவது குளியல் தான் விபூதி. ஆச்சரியமாக இருக்கா? இன்னும் கொஞ்சம் பவித்திரம் அடைகிறோம். அது அஞ்சு தத்துவத்தை உள்ள சேர்க்குது, உடனே சேர்க்குது. நீராடுவது வாரண ஸ்நானம், அது முன்னாடியே பார்த்துட்டோம். அப்புறம் மந்திரத்தால் செய்வது பிராமம். இப்போ மந்திரத்தால் சில மந்திரங்கள் இருக்குது, அதை வச்சு என் உடம்பை சுத்திகரணம் பண்ணிக்கிறது, நியாசம் அதெல்லாம் சுத்திகரணம் பண்ணுறது தான். இந்த ஆச்சமணியம் பண்ணுறது, புரோக்ஷணம் பண்ணிக்கிறது, திக்பந்தனம் பண்ணிக்கிறது, அங்கநியாசம், கரநியாசம் அப்படின்னு உடம்பில் உள்ள அங்கங்களை எல்லாம் புனிதப்படுத்துறதுக்கு மந்திரங்களாலே தொடுவாங்க. சொல்லி சொல்லி மந்திரங்களால் தொடுவாங்க. பீஜம் அது மாதிரி அனுஷ்டு சந்தக அந்த இது சொல்ல மந்திரம் சொல்லும்போது ஒரு சந்தம், தேவதா, ரிஷி, மூணு பேரை சொல்லி முதல்ல ரிஷி, அப்புறம் சந்தம், அப்புறம் தேவதா சொல்லி அந்தந்த அங்கங்களை தொடுவாங்க உடம்பில் பூஜை பண்ணும்போது. அது என்னது? அங்கநியாசம்னு சொல்லுவோம் இல்லையா? அது மந்திரங்களால் உடம்பை சுத்தி பண்ணிக்கிறது, பவித்திரம் போகிறதும் சுத்திகரணம் தான், சுத்தப்படுத்திக்கிறது. நீங்கள் பூஜை பண்ணும்போது ரொம்ப சுத்தமாக இருக்கும்னு சொன்னோம்ல, சொல்கிறாங்கல்ல வேதம் சொல்லுது, நமக்கே தோணுதா இல்லையா? கோயிலுக்கு போகிறேன்னா எப்படி போகிறேன், கண்டபடியே போகிறேன் அப்படியே போகிறோமா? நம்ம போவோம், சித்தர்கள் போவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, அவங்களே சுவாமி. பாக்கி பேர்லாம் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் வெஜிடேரியன் பாருங்கள், காலையில் உள்ளே வர மாட்டாங்க, குளிக்காமல் சாப்பிட மாட்டாங்க, அதாவது சாமி கும்பிடாமல் சாப்பிட மாட்டோம், சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட மாட்டாங்க. அது சொல்ல வரேன், வெஜிடேரியன் பிராமணர்கள் காலையில் குளிக்காமல் கோயிலுக்குள்ளே வரமாட்டாங்க, ஓடுவாங்க. வந்தால் கூட வாசல் இன்னும் இப்படி தொட்டு தொடாமல் எப்படி கொடுப்பாங்க, ஏதாவது பால் கீழ் கொடுத்து அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்கன்னா அப்படி செய்வாங்க. அப்புறம் உள்ளே நுழைஞ்சி சாமி தரிசனத்துக்கெலாம் போக மாட்டாங்க, உள்ளே வரமாட்டாங்க முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட மாட்டாங்க. எவ்வளோ ஃபாலோ பண்ணாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஆத்தியாத்மிகத்துக்கு இது ஒரு சப்போர்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. விதிமுறைகளை பண்ணுறாங்க. முதல் குளியலாச்சு, வருணாட்டம் முடிஞ்சிச்சு, ஆக்னேயம் ஞாபகம் வச்சுங்க, ஆக்னேயம் விபூதி பூசிக்கிறது ஆக்னேயம். மந்திரத்தால்
மந்திரத்தால் செய்வது பிராமம். பிராமம் ஆவினத்து அடித மாமினத்து அடித்தூள்களால் செய்யும் ஸ்நானம் வாயவியமாம். இந்த மண் மண்குடி அது சொல்கிறல்ல அதான் வாயவியம். அது பொதுவாக கோசாலையில் இருக்கக்கூடிய மண் எடுத்து சாணம்லாம் கலந்துருக்கும் மண், அந்த மண் அந்த அந்த அது கோசாலை போகிற அந்த ரூட் இருக்குல்ல அது போகும். அந்த காலத்தில் எல்லா மணலும் ரோடே மணலாக தானே இருக்கும். இப்போ தானே எல்லாத்தையும் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டானுங்க. சரி, ஒரு விதத்தில் சரியாக இருக்கும், ஒரு விதத்தில் தவறா. அந்த மண்ணை எடுத்து குளிப்பாங்க, அதை தண்ணியில் குழச்சி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அப்புறம் சூரிய குளியல் வேறு, சூரியனை போய் அப்படியே படுத்து கிடப்பாங்க கொஞ்சம் நேரம். இதெல்லாம் அவன் பண்ண ஆரம்பிச்சிட்டான், யார் ஃபாரினர் பண்ண ஆரம்பிச்சிட்டான், நம்மளால் மறந்துட்டான். அவனுக்கு என்ன ஏதாவது வேதத்தில் நமக்கு ஒன்று சொல்லித்தர மாட்டாங்களான்னு நிற்கிறான். ஆர்வம் முமோக்ஷு, நம்மளே இந்த வேதத்தையே ஒழிச்சுக்கட்டணுங்கிறான். எவ்வளோ வேறுபாடுகள் வந்துச்சு பார்த்தீங்களா, மாறுபாடுகள். வேதமே தெரியாமல் போச்சப்பா. ஆவினத்து ஆவினத்து அடித்தூள்களால் செய்யும் ஸ்நானம் வாயவியமாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வாரணம் பண்ணுறோமா, ஆக்னேயம் பண்ணுறோமா, ட்ரிப்புக்கு போனால் மண்குளியலும் பண்ணுறோம். ஆவினத்து அடித்தூள்களால் செய்யும் ஸ்நானம் வாயவியம். வெயிலுடன் கூடிய மலையில் செய்யும் ஸ்நானம் திவ்யமாம். வெயிலில் குளித்தாலும் மலையில், அதான் வெயிலில் வெயிலில் காயணும் மலையில் நனையணுங்கிறது புரியுதா. உச்சி வெயில் போகக்கூடாது, ஒரு 12 மணிக்குள்ளே, அப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு மேலே, 6 மணி வரைக்கும் சூரிய குளியல். அப்புறம் என்னது, மழை பெய்தா பரவாயில்ல, மழை பெஞ்சால் எனக்கு சளி பிடிச்சிடும், அதை பிடிச்சிடும், இதை பிடிச்சிடும். ஆனால் இந்த விஷயம் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மழை பெஞ்சால் நிற்காதுங்க, ஓரமாக வீடு வரைக்கும் நனைஞ்சிக்கிட்டே, அது சைக்கிளோ நடந்தோ வண்டியோ எங்கேயுமே நிற்க மாட்டாங்க, ஒதுங்கி நிற்காதுங்க மழை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு. அவங்க கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி நிற்காது. அது வந்து நனைஞ்சாலும் சரி சளி பிடிச்சாலும் சரி லோக்கு லோக்குன்னு அந்த மாதிரி இருப்பாங்க. உண்டா இல்லையா, சைக்காலஜியாக தான் தெரியும் எனக்கு, அதான் பார்த்துருக்கேன். ஏன் இங்கெல்லாம் நிற்கக்கூடாதானா, அப்புறம் நம்மள்ட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. சரி, இப்போது ஆக்னேயம் வாரணம் நம்ம 2 பண்ணுறோம். அந்த மண்குளியலுக்கு பேர் என்ன, மண்குளியல் பிராமியமும் பண்ணுறேன், அடியன் பண்ணுறேன். என்னது பிராமம், பிராமம் அதுதான் பிரம்மங்கு தான் பிராமம்னு போட்டு வச்சுருக்காங்க. பிரம்மத்தை தான் பிரம்மன்கிறது தான் பிராமன்னு சொல்கிறது. அதே மாதிரி பிரா பிர ரெண்டும் ஒன்றும் வரும், ஒன்றா வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், பிரம்யம்னே வச்சுங்க, பிராமியம் பிரம்யம் ரெண்டுமே வச்சு பிரம்மம், அதான் பிரம்மம் தான் பிராமம்னு வச்சுருக்காங்க, போட்டிருக்காங்க தமிழில். சம்ஸ்கிருதம் பார்த்தா எது உண்மைன்னு தெரிஞ்சிடும், பிராமம்ங்கிறது தான் வரும். அப்போ ஆக்னேயம் பண்ணுறோம், பிராமம் பண்ணுறோம், வாரணம் பண்ணுறோம், அடியன் 3 பண்ணுறேன், நீங்கள் எத்தனை பண்ணுறீங்க? சரி, வெயிலில் அல்லது மலையில் அதுவும் ஒரு குளியல் சொல்லி, அது பேர் என்னது திவ்யம். அந்த குளியல் தான் திவ்யமான குளியலாம். தக்ஷன் கூறியதாகுது. தக்ஷன் ஒரு ரிஷி, அவர் என்ன சொல்கிறாரு, இது வரைக்கும் சொன்னது யார், பராசரரா? ஆமாம். இப்போ தக்ஷன் ஒருத்தர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, மந்திரங்கள்லாம் கிரந்தத்தில் இருக்குது, அதனால் நம்ம படிக்க முடியாது, அது அங்கே நம்ம மந்திரத்தில் அங்கே பார்த்துக்கலாம். ஆக்னேயம் வாருணம் பிராமம் வாயவ்யம் திவ்யம் என்ற இந்த 5 ஸ்நானங்களையும் புண்ணியங்கள் என்று சுவயம்பு மனு சொன்னார். சுவயம்பு மனு அவர் ஒரு ரிஷி, அதுதான் மனுஸ்மிருதி எழுதினது. அதில் தான் வந்து ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டு தப்பாக இருக்குது தப்பாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அது நம்ம அந்த புக்கை ஒரு வாட்டி படிக்கணும், அது என்ன தப்பாக ரைட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். தப்பாக இருந்தால் விட்டுட வேண்டியதுதானப்பா. ஏன்ப்பா நீங்கள் நான் ஒன்று கேட்குறேன், எனக்கு தெரியல, நல்லதெல்லாம் விட்டு விட்டால் கழிசடை பண்ணாட மாதிரி கழிசடையை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதே பிடிச்சிட்டு ஏன் தொங்குறோம் நம்ம? எனக்கு ஒன்றுமே அப்புறம் நல்ல விஷயம், இப்போ நம்ம பேசுகிறதுலையே 90% நல்ல விஷயம் இருக்கும், ஒரு 10% காமெடிக்காக ஏதாவது ஒன்று வளரி கொட்டுவோம்.
அதெல்லாம் மனுஷனாக இருந்தால் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம பேச முடியாது. இவங்களுக்கு ஒரு இஷ்டம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு இஷ்டம், இவங்களுக்கு எல்லார் இஷ்டத்துக்கு நம்ம பேச முடியாது. நமக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, அதில் தான் பேச முடியும். அதில் நல்லது எல்லாத்தையும் எடுத்துக்கணும், தவறானது தேவையில்லை விட்டுணும். ஏன் அந்த புத்தியே வரமாட்டேங்குது, கெட்டதையே பிடிச்சிக்கிட்டு தொங்குறது. அதில் நல்லது எத்தனை இருக்குன்னு ஒன்றுத்தையும் சொல்ல மாட்றாங்க, கெட்டது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எல்லாம் மயக்க போட்டு எல்லாம் இதை போட்டு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஏன் இந்த மாதிரி மைண்டு வேலை செய்யுது, உள்ள அசுரம் இருக்கான், வேற என்ன, ரொம்ப கொடுமை தான். நம்மளுக்கு சொல்லவே வேண்டாம், நெகட்டிவாக தான் என்ன பண்ணுவான், மற்ற கேட்குறவன் ஆ இப்படி சொல்லியிருக்காதுல்ல அப்படி சொல்லி, முன்னையும் தெரியாது பின்னாடியும் தெரியாது. எது தேவையில்லையோ அது எப்படி சொல்கிறது உங்களுக்கு தெரியும், முன்னாடியும் பேச மாட்டான் பின்னாடியும் பேச மாட்டான். எது எக்ஸாம்பிளாக இருக்கோ, தப்பான எக்ஸாம்பிளாக இருந்துச்சுன்னா அதையே பிடிச்சிட்டு தொங்குறான். இப்போ திருநீற்றால் செய்யும் ஸ்நானம் ஆக்னேயமாம், இதெல்லாம் பார்த்துமா. சரி, இப்போ இந்த அஞ்சையும் புண்ணிய மனு என்ன சொல்கிறாருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 80 ஸ்மிருதி சாரம் முஜ்ஜியத்தில், ஸ்மிருதி சார சமுத்திர சமுஜ்ஜியத்தில், அது புத்தகம் பேர், சாஸ்திரத்தினுடைய பேர். திரிவாயுஷம் முதலிய மந்திரங்களால் முதல் கால் முதல் தலைவரை திருநீற்றை பூசிக்கொள்வது புண்ணியமான பஸ்மஸ்நானம் என்று. அதனால தான் இந்த அகோரிகள் காலிலேருந்து தலை வரைக்கும் ஃபுல்லாக பூசிக்கிறாங்க. எதுக்கு, மலத்தை நீக்க, உடம்பில் மலம் வரும் அந்த மலத்தை நீக்க. அஞ்சு தான் பிரதானம் சொன்னாங்க, அஞ்சு தான் பிரதானம் சொன்னாங்க, பாக்கியெல்லாம் இதெல்லாம் செகண்டு தான். கவனம் பிரதானம் என்னது, அஞ்சு, அக்னேயம், வாருணம், பிராமம், வாயவியம், திவ்யம். பார்த்தீங்களா, ஒரு வாட்டி தான் பார்த்தோம், மைண்டில் ஏறிச்சு. சில பேர் வயசாகிட்டால் மறந்து போயிடும், அதெல்லாம் மறக்காது. வெளியிலே சுற்றுறா பார்த்தீங்களா, அவனுக்கு தான் மறக்கும். உள்ளே போகிறீங்கன்னு வச்சிங்களேன், மறக்காது. நீங்கள் வயசாகதே நமக்கு மறந்து போயிடும், பயப்படாதீங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா மறக்காது, ஏன்னா உள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லோரும் மூளையும். மெமரி பவர் யூஸே ஆகலை, மேலே தான் லேயர் மட்டும்தான், ஒரு லேயர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், 9 லேயர் சும்மா இருக்குது, வேஸ்டாகவே போகுது. அங்கே பிரம்மா திட்டுறார் படைக்கிற இடத்துல, அங்கே ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்கள்ல, இந்த மூளையை யூஸ் பண்ணனா அப்படியே ஒன்றுமே பண்ணாது, அப்படியே எடுத்து அடுத்த பாடியில் வச்சிரு. செலவு பண்ணிட்டுருக்க அந்த மூளையை, மூளையை படைக்கிறதுக்கு மூளையை செலவு பண்ணாத. இவன் என்னத்தை படித்தாலும் இவன் யூஸ் பண்ண மாட்டான், திரும்பி வருவான், திருந்தவே மாட்டான். அதனால் அவனுக்கு அப்படியே வச்சிருன்னு ஈஸியாக படைக்குது. எப்படி ஈஸியாக பிறவி கொடுக்குதோ, ஏன்னா சொன்னலாம் கேட்க மாட்டேன், போடியா ஃபெயில் போடு, ஒரு 4 வாட்டி ஃபெயிலை போடு. வேறு வழியே இல்லாமல் வயசாச்சின்னு பாஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க தெரியுமா, அப்புறம் ப்ரைவேட்டாக படித்து கல்யாணம் குழந்தை குட்டியும் பையனும் 10th படிப்பான், அப்பாவும் 10th படிப்பான். திரியாயுஷம் முதலிய மந்திரங்களால் கால் முதல் தலைவரை திருநீற்றை பூசிக்கொள்வது புண்ணிய புண்ணிய பஸ்ம ஸ்நானம். இது புண்ணிய ஸ்நானம் என குறிக்கப்பட்டது. நிற்க இங்கனமாயினும் வேறு ஸ்மிருதிகளில், வேறு ஸ்மிருதி என்னது, ஸ்நானத்தில் சக்தி இல்லாதவருக்கு திருநீற்று ஸ்நானம் விதிக்கப்பட்டமையால் இது முக்கியம் என்பது கூடாது. உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை, குளிக்க முடியல, ஆனால் உடம்புல விபூதி பூசிக்கலாம். ஏன், விபூதி குளியல், அது ஒரு குளியல். ஆனால் இதையே சாக வச்சுக்கிட்டு டெய்லி கொஞ்சம் நெத்தியில் பூசிக்கிறேன், கொஞ்சம் கையில் பூசிக்கிறேன்னு பண்ணக்கூடாது. உடம்பு சரியில்லைன்னு சொன்னான். அங்கனமே வியாசாச்சாரியரும், அடுத்த வியாசர் வர்றார், பராசரர் போயாச்சு, இப்போ வியாசரர் வந்தார். அவர் என்ன சொல்கிறாரு, சக்தி இல்லாத போது கழுத்து மட்டுமாவது ஸ்நானம் செய்யலாம், தண்ணியில் தான் முதல் குளியல், வாரண ஸ்நானம்,
ஆக்னேயம்னா என்னது என்னது உபதி குளியல் ஆக்னேயம் திவ்யம் மழை வெயில் பிராமம் மந்திர குளியல் அங்கநியாசம் கரநாசம் சுத்திகரணம் பண்ணுறது அப்புறம் இன்னொன்று என்ன இருக்குது பிராமம் பிராமம் சொல்லியாச்சு வாவியம் இந்த கோதூளி கோதூளினா பசுக்களுடைய கால் தூசு அந்த மண் பசு கால்பட்ட மணல் இப்போ சக்தி இல்லாதவது கழுத்து மட்டுமாவது ஸ்நானம் செய்யலாம் அல்லது ஈரமுள்ள வஸ்திரத்தால் உடம்பை துடைப்பது காபில ஸ்நானம் நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவோம் ஆமாம் அதையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க பாருங்க இவன் கேட்டால் சயின்ஸுங்கிறான் ஏன்னா டவுல சுடுதண்ணீர நினச்சி புளிஞ்சு முகத்தில் தேய்ச்சிக்கிறான் ஆ கையில் தேய்ச்சிக்கிறான் கர்மம் அது பேஷண்ட்டுக்கு பரவாயில்ல நர்ஸே தேய்ச்சிக்கிட்டாங்கன்னு எனக்கு தான் உடம்பு சரியில்லை உடம்பு வெட்டி பண்ணி எனக்கு உடம்பு அவங்கள என்ன பண்ணாங்க தண்ணியில் நினச்சி புளிஞ்சிட்டு குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு வயசு வரைக்கும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள் அல்லது ஈரமுள்ள வஸ்திரத்தால் உடம்பை துடைப்பது காபில ஸ்நானம் இதெல்லாம் வேண்டாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம் சொல்லாமலே நீங்கள் செய்கிறீங்க அப்புறம் என்னதுக்கு இதை சொல்லி கொடுத்து அதிலும் சக்தி இல்லாதவர் பிராம முதலியவை சக்தி இல்லாதவர் மந்திரத்தை சொல்லி அங்கநியாசம் கரநியாசம் தலையிலேருந்து கால் வரைக்கும் காலையில் இந்த அச்சுதாயனமுக அனந்தாயனமுக அது கூட ஒரு சுத்திகரணம் தான் ஆச்சமணியம் செய்வாங்க பாத்தியம் அர்க்கியம் ஆச்சமணியம் அதிலும் சக்தி இல்லாதவர் பிராம முதலிய ஸ்நானங்களை செய்யலாம் என்றார் பெரியோர்கள் அடுத்தது கார்கர்னு ஒரு ரிஷி கார்க ரிஷி கார்கியாக இருப்பாங்க இருக்கும் போல இவர் என்ன பண்ணார் கார்க மகரிஷி இருக்கும் அவர் தான் இவர் என்ன சொன்னார் திவ்யம் வாயவியம் ஆக்னேயம் பிராமம் சாரஸ்வதம் ஒன்று சேர்த்தார் மானசம் என்று கவுன ஸ்நானம் அறுவகைப்படும் ஆறாக்னார் சாரஸ்வதம்னு ஒன்று சேர்த்தார் யார் கார்கியம் என்று அந்த ஸ்நானத்தை அசக்தனான அதை முடியாத உடம்பு சரியாதவன் என்றார் அசக்தனானவனுக்கு செய்யலாம் என்றார் அங்கனமே யாஞ்சவல்யக்கிறம் அர்த்தம் யாஞ்சவல்யக்கர் எல்லா ரிஷியும் வராங்க சப்த ரிஷிகளும் அவர் என்ன சொல் சரீரத்தின் சக்தி குறைவாலும் காலசக்தி முதலியவற்றை அபேட்சித்தும் மந்திர ஸ்நானம் முதலிய ஏழு வகை ஸ்நானங்களை சில பெரியோர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் ஏழாக்கிட்டாரு அஞ்சு ஆறாச்சு ஆறு ஏழாச்சு என்று வாரண ஸ்நானத்தில் சக்தி இல்லாத ரோகிகள் முதலியவர்களுக்கு இஃது உபயோகம் உள்ளதென்றார் ஆகையால் அது ஆராய்ச்சி அதெல்லாம் வேண்டாம் திருநீற்று ஸ்நானத்தை நீராட்டத்துக்கு சமமானவே எடுத்தும் நீங்கள் குளிச்சுட்டு வந்து போடுற விபூதியும் குளிக்காமலே முகத்தை கழுவிட்டு சில பேர் விபூதி போட்டுக்குவாங்க வயசானவங்க போட்டுக்குவாங்க உடம்பு சரியில்லைங்கும் போது அவங்கள வந்து திருநீற்று ஸ்நானத்தை நீராட்டத்துக்கு சமமானவே எடுத்தும் புண்ணிய ஸ்நானங்களை விசேஷித்து எடுத்தும் கர்ம அங்கமாக எடுத்தும் கர்ம அங்கம்னா என்னது பூஜை பண்ணுறீங்க இல்லை யாகம் பண்ணுறீங்க அது கர்மா கிரியா அப்போ கட்டாயம் இதை என்ன பண்ணணும் விபூதி கட்டாயம் போடணும் எந்த குளியல் போட்டியோ போடலையோ விபூதி குளியல் கட்டாயம் போடணும் அதை சொல்லுது இந்த ஸ்நானத்தை முக்கியம் என்றே சொல்ல வேண்டும் புரியுதா கர்ம அங்கமாக எடுத்து பல ஸ்மிருதிக்காரர்கள் வழங்குகின்றமையால் இந்த ஸ்நானத்தை முக்கியம் என்றே சொல்ல வேண்டும் அசக்தர்களுக்கு கவுன ஸ்நானங்கள் விதிக்கப்பட்டிருப்பினும் அசக்தன்னா முடியாதவங்க ரோகிகளுக்கே கவுன ஸ்நானம் அஞ்சு வந்து பிரதானம் ஆக்னேயம் பிராமம் வாருணம் ஆக்னேயம் வாருணம் பிராமம் வாயவியம் திவ்யம் அச்சா இப்போ என்னாச்சு இந்த திருநீற்று ஸ்நானத்தை செய்ய வேண்டும் என்று விசேஷ விதி இருத்தலால் சக்தி உள்ளவன் மட்டும் செய்ய வேண்டியதான வாரண ஸ்நானத்தை காட்டிலும் அசக்தன் மட்டும் செய்ய வேண்டிய மற்ற கவுன ஸ்நானங்களை காட்டிலும்
சக்தனாயினும் அசக்தனாயினும் எவனும் எந்த கண்மத்திலும் செய்து தீர வேண்டிய தான கண்மங்க கண்ம அங்கமாகிய திருநீட்டு ஸ்நானம் மான ஸ்நானத்தை போல மிகச்சிறந்தது என்பது எப்படியா இருந்தாலும் திருநீர் விபூதி விபூதி ஸ்நானம் கட்டாயம் போடணும்னு சொல்லுது. வேற ஒன்று முன் கூறியதை முற்றும் பொருத்த முடியாது என்பக. அடுத்தது பாரத்வாஜ் வியாசரும் பாரத்வாஜரும் வியாசரும் அடியில் வருமாறு குறித்தார்கள். கீழ்த்திசை நோக்கி கைகால்களை கழுவி கிழக்கு பார்த்து கைகால்களை கழுவி ஆசமனம் செய்து மூணு முறை அந்த உத்தரணி அந்த இது இருக்குல்ல ஒரு தண்ணீர் வைக்கிறது பஞ்சபாத்திரம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதில் பஞ்சபத்ரம் போடணும், அஞ்சு விதமான வில்வம் போடணும். அஞ்சு விதமான வில்வம் என்னென்னா துளசி வேப்பலை வில்வம் வன்னி மரம் இன்னொன்று இருக்குது கிழுவ மரம் கிழுவை இதெல்லாம் எப்பயோ படித்து ஞாபகம் வந்துடுச்சு. இந்த அஞ்சியும் அந்த இதில் போடணும் இந்த பஞ்சபாத்திரத்துக்குள்ளே. பஞ்ச பாத்திரம் இல்லை பஞ்ச பத்ரம், பத்ரம்னா பத்திரம், சாரி பத்திரம், பத்ரம்னா வேறு அர்த்தம் பத்திரம். தமிழும் சமஸ்கிருதம் ரொம்ப குழப்புது. பத்திரம்னு சொன்னால் இலை, இந்த அஞ்சு இலைகளை கிள்ளி அதில் போட்டு அந்த தண்ணி என்னவாயிடும் அமிர்தம் சுத்தம் சுத்திகரிக்கிறதுக்கு. அதுதான் என்ன பண்ண அதை வச்சு தான் ஆச்சமணியம் பண்ணுவாங்க. ஆச்சமணியம் பண்ணுறது மூணு முறை உள்ள இருக்கு முறை. ஆமாம், கீழ்த்திசை நோக்கி கைகால்களை கழுவி ஆச்சமணம் செய்து முன்போல் பிராணாயாமம் செய்து சங்கல்பம் செய்து பஸ்மஸ்நானம் செய்ய வேண்டும். அப்புறமா விபூதி பூஷணம் முதல்ல வாருன்னு. ஏன்னா வாரணஸ்நானம் முடித்து வரானா அப்புறம் அங்கஸ்நானம் பண்ணுறனா இதுதான் அங்கநியாசம்னு பேர். அங்கநியாசம் கரநியாசம்னு சுத்திகரணம் பண்ணுறதா அது பேர் என்ன? மந்திரத்தால் பண்ணுறது பிராமியம். பிராமியம் மறக்கக்கூடாது. அந்த மந்திரத்தை சொல்லி பிராணாயாமம் பண்ணி சங்கல்பம் செய்து பூஜை ஆரம்பிக்கும் போது பண்ணுவோம் பூர்வாங்கமாக. கைகால்களை கழுவி ஆசமனம் செய்து முன்போல் பிராணாயாமம் செய்து சங்கல்பம் செய்து பஸ்மஸ்நானம் செய்வோம். அப்புறம் விபூதி போட்டுக்கணும். நம்ம பூஜையில் உட்காந்து பிற்பாடு பண்ணுறோம், வீட்டில் ஒரு வாட்டி பண்ணிடுவோம். வீட்டில் வந்து அங்கநியாசம் பண்ணுறதில்ல. வாரண ஸ்நானம் ஆக்னேயம் விபூதி போட்டுக்கிறோமா. இங்கே வந்து பிராமியம் பண்ணுறோம். மூணு ஸ்நானம் பண்ணுறோம். அப்புறம் பூஜை முடிஞ்சு பூர்வாங்க பூஜை இந்த பீட பூஜை கண்டா பூஜை குரு பூஜை பெருமாள் பூஜை சங்கு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அதை ஒத்திக்கிறோமா, விக்னேஸ்வர பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு ஒத்திக்கிறோம்ல அந்த விபூதி எடுத்து அந்த அது அதுதான் அக்னி குளியல். அப்போ நாலு ஸ்நானம் ஆகுது. எவ்வளோ சுத்தமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சுத்தமாக நடத்தணும்னு முயற்சி பண்ணுறோம். இறைவன் கருணை ரெண்டு கட்டாயமாயிடுது, மூணு கட்டாயமாயிடுது, குளியல் ஒன்று நாலும் கட்டாயமாயிடுது. ஸோ பூஜையில் ஒரு குருக்கள் என்ன பண்ணுறாங்க, நாலு குளியல் பண்ணுறாங்க குறைஞ்சபட்சம். இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. யாரும் சொல்கிறது இல்லை, சொல்கிற சந்தர்ப்பம் கிடையாது இது சொல்கிறதுக்கு. இங்கே சொல்கிறோம் நம்ம இதோட நம்ம இன்றைக்கி நிறுத்துவோம். 30 பாயிண்டோடு நிறுத்தலாம். ஆக்னேய ஸ்நானம் என்றார்கள், அது 27. சர்வ கர்மங்களும் பூர்ண பயன்படுவதற்காக இதனை அறிஞன் முதலில் செய்ய கடவான் செய்யணும். யௌகிகம் என்ற ஸ்நானம் யோகத்தால் விஷ்ணுவை சிந்தித்தால் இந்த 27 நிறுத்தும். விஷ்ணு தனி ட்ராக் இது, அதையும் பார்க்கலாம். 27 மந்திரம் வரைக்கும் இன்றைக்கி பார்த்துருக்கோம். டேட் 5 பார்த்தீங்களா. அவர் கேட்டது என்னது அக்னி சோம ஸ்நானம் தாங்க, அக்னி சோம ஸ்நானம் தானே கேட்டார். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, இவ்வளோ விவரம் சொல்கிறார். பெரிய ஞானியாக இருப்பார் போல். ஏகப்பட்ட புத்தகங்களை பூரணமாக ஃபுல் டைமாக ட்ரெடிஷ்னலாக படித்து வந்திருக்கார். அச்சா மிச்சது நாளைக்கு பார்க்கணும். நாளைக்கு வந்து மந்திரம் வந்து 16 ஸ்டார்ட் பண்ணணும்.
நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. ஜிவேல் முருகன் கரோ.